ஆறாவது அனுவாகம். அசன்னேவ சபவதி அசத் ப்ரஹ்மேதி வேத சேத் அஸ்தி ப்ரஹ்மேதி சேத்வேத. சந்தமேனம் ததோ விதுரிதி தஸ்யைஷ ஏவ ஶரீர ஆத்மா ய பூர்வஸ்ய. ஆறாவது அணுவாகத்துக்குள் செல்வதற்கு முன் ஐந்தாவது அணுவாகத்தின் சாரத்தை பார்க்கின்றோம். ஒவ்வொரு அணுவாகத்தினுடைய முடிவிலும் அதனுடைய சாரத்தை பார்த்து வருகின்றோம். அவ்விதத்தில் ஐந்தாவது அணுவாகத்தில் பேசப்பட்ட கருத்துக்களை ஐந்து தலைப்பின் கீழ் நாம் பிரிக்கின்றோம். முதல் தலைப்பு விஞ்ஞானமயக சர்வகர்த்தா. விஞ்ஞானமயமானது அனைத்தையும் செய்கின்றது. விஞ்ஞானமய கோஷம் நான்காவது அணுவாகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஐந்தாவது அணுவாகத்தில் இந்த விஞ்ஞானமயம் எல்லாவற்றையும் செய்வது. சர்வ கர்ம கர்த்தா, அது முதலில் கூறப்பட்டது. எப்படி பேசப்பட்டது? விஞ்ஞானம் யக்ஞம் தனுதே. விஞ்ஞானமய கோஷமானது யாகங்களை செய்கிறது. கர்மாணி தனுதே பிச்ச, லௌகிக கர்மங்களையும் செய்கின்றது. நாம் செய்கின்ற எல்லா செயலுக்கும் மூல காரணமாக கர்த்தாவாக இருப்பதுதான் விஞ்ஞானமய கோஷம். பிறகு இந்த விஞ்ஞானமய கோஷத்தை பிரம்ம என்று தேவர்கள் உபாசனை செய்கிறார்கள் என்று அடுத்த கருத்து வந்தது. இரண்டாவது கருத்து சமஷ்டி வ்யஷ்டி உபாசனம் பலம்ச. முதலில் விஞ்ஞானமயம்தான் கர்த்தா என்று அறிமுகப்படுத்தப்பட்ட கருத்து. இரண்டாவது கருத்து சமஷ்டி விஞ்ஞானமயமும் வ்யஷ்டி விஞ்ஞானமயமும் ஒன்று என்கின்ற உபாசனை. சமஷ்டி விஞ்ஞானமயம் என்பது ஹிரண்ய கர்ப்பன், வ்யஷ்டி விஞ்ஞானமயம் என்பது நம்முடைய அகங்காரம், கர்த்தாவாக நாம் இருத்தல். இந்த இரண்டினுடைய உபாசனை, இந்த இரண்டும் ஐக்கியம் என்ற உபாசனை பலம் அது வந்தது. என்ன பலம் பேசப்பட்டது இங்கு? ஷரீரே பாப்மனோஹித்வா சர்வான் காமான் சமஷ்ணுதே. இந்த உடலில் ஒட்டியிருக்கின்ற பாபத்தை நீக்கி எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கின்றான். எதனுடைய பலன்? சமஷ்டி வெஷ்டி விஞ்ஞானமய கோஷ ஐக்கியத்தினுடைய காமிய பலன். இதனுடைய நிஷ்காமமாக இந்த உபாசனை செய்தால் இதனுடைய பலன் எதுவாக இருக்கும்? ஆனந்தமய கோஷத்திற்கு தகுதியை அடைவான். பிறகு அடுத்ததாக மூன்றாவதான கருத்து ஆனந்தமய கோஷத்தினுடைய அறிமுகம். ஆனந்தமய கோஷத்தினுடைய இன்ட்ரடக்ஷன். இந்த ஐந்தாவது அணுவாகத்தில் முதல் இரண்டு கருத்து விஞ்ஞானமய கோஷம்தான் எல்லா செயல்களையும் செய்கிறது, கர்த்தா. இரண்டாவது சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் உபாசனை பலம். மூன்றாவதாக அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயக.
இந்த ஆனந்தமயகத்தை அறிமுகப்படுத்துவது இந்த ஐந்தாவது அனுபாகத்தில் உள்ள முக்கியமான தலைப்பு. அடுத்ததாக அவயவ கல்பனா. அவயவ கல்பனா என்றால் ஆனந்தமய கோஷத்தினுடைய அவயவங்கள், தலை எது, இடது கை எது, வலது கை எது, நடுபாகம் எது, கீழ்பாகம் எது என்கின்ற கற்பனை, அது அவயவ கல்பனா. அந்த அவயவ கல்பனையில் நாம் எந்த ஒரு மூன்று சொற்களை பார்த்தோம், அது என்ன? பிரியம், மோதம், பிரமோதக என்று நாம் பார்த்தோம். பிறகு ஆத்மா, பிரம்ம என்கின்ற அடுத்த இரண்டு சொற்கள். இதில் முக்கியமாக நாம் சென்ற வகுப்பில் பார்த்து என்ன புரிந்து கொண்டோம்? மற்ற நான்கு கோஷங்களில் எதற்கு இந்த அவயவ கற்பனை செய்யப்பட்டது என்றால் உபாசனை செய்வதற்காக. ஆனால் இங்கு அவயவ கற்பனை செய்யப்படுவது உபாசனைக்காக அல்ல, பிரம்மத்தை விளக்குவதற்காக. பிறகு இனியொரு கருத்து, எந்த அனுபாகத்தில் ஒரு கோஷம் பேசப்படுமோ அந்த அனுபாகத்தில் அந்த கோஷம் சத்தியமாக இருக்கும், அடுத்த அனுபாகத்தில்தான் அந்த கோஷமானது மித்தியா என்று நிராகரிக்கப்படும். உதாரணமாக மூன்றாவது அனுபாகத்தில் மனோமய கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டால் நான்காவது அனுபாகத்தில் விஞ்ஞானமய கோஷத்தை அறிமுகப்படுத்தப்பட்டுதான் மனோமய கோஷமானது நிராகரிக்கப்படும். ஆனால் இந்த ஐந்தாவது அனுபாகத்தில் ஆனந்தமய கோஷத்தை நிராகரித்தல் என்பது இங்கேயே நடக்கின்றது. எப்படி? இந்த அவயவ கற்பனை செய்யப்பட்டு இந்த அவயவங்களுக்குள் இருக்கின்ற விதவிதமான ஆனந்தம் எதிலிருந்து வருகிறது என்றால் ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா என்ற இரண்டு சொல்லில் ஐந்தாவது தலைப்பு ஆத்ம தத்துவம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. நான்காவது தலைப்பு அவயவ கல்பனா, அவயவங்கள் பேசப்பட்டது. இறுதியான இந்த அனுபாகத்தில் ஐந்தாவது தலைப்பு ஆத்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்துதல். எப்படி ஆத்மாவை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆனந்தக ஆத்மா, எது ஆனந்தமோ அது ஆத்மா. பிறகு அந்த ஆத்மா மீண்டும் எது என்றால் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா, அந்த ஆத்மாவினுடைய பிரதிஷ்டை, அது பிரம்மனாக இருக்கின்றது. எப்படி நாம் ஆத்ம தத்துவத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம்? நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விருத்தி என்று பார்த்தோம். அந்த விருத்திகள் உண்மையில் ஜடமானது. அந்த ஜடமான விருத்தியில் அறிவோ ஆனந்தமோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனந்தம் அல்லது சைத்தன்யம் என்பது சேதன தத்துவமான ஒன்று. ஆகவே நம்முடைய விருத்தியில் ஆனந்தம் இருக்க முடியாது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம், அதுவும் விதவிதமான கிரடேஷன், தாரதமியமுள்ள ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அதற்கு காரணம் என்ன என்றால் இந்த விருத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஆத்மாவினுடைய ஆனந்தம். ஆத்மாவினுடைய ஆனந்தம் சூக்ஷ்மமான விருத்தியில் பிரதிபிம்பிக்கும் பொழுது விதவிதமான போகங்களை நாம் அனுபவிக்கின்றோம். நாம் செய்கின்ற முதல் தவறு என்னவென்றால் சுகம் என்பது வெளியுள்ள பதார்த்தத்திலிருந்து வருகிறது என்பது. அதை நாம் எப்படி விசாரம் செய்து புரிந்து கொண்டோம்? சுகம் என்பது வெளியில் உள்ள பதார்த்தத்திலிருந்து வரவில்லை, அந்த பதார்த்தங்களெல்லாம் நம்முடைய மனதில் பிரிய மோத பிரமோத என்கின்ற விருத்தியை உண்டு பண்ணுவதற்கு நிமித்தமாக இருக்கின்றது. எப்படி என்றால் வெளியிருக்கின்ற பதார்த்தமே சுகத்தை கொடுத்தால் அந்த பதார்த்தத்தை யாரெல்லாம் அணுகுகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒருவனுக்கு ஒரு பொருளானது சுகத்தை கொடுக்கிறது, அதே பொருள் ஒருவனுக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. மதுபானம் என்கின்ற ஒரு பொருள் அவன் பார்க்கும் பொழுது
அது அவனுடைய கைக்கு வரும் பொழுது சுகம் என்கின்றான் பிரியம் மோதம் என்கின்றான் ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு துவேஷம் வருகின்றது இதிலிருந்து எந்த பொருளும் சுகத்தை கொடுக்கவில்லை மனதில் வருகின்ற பிரியமோத விருத்திகள் தான் சுகத்தை கொடுக்கின்றன அவரவர்களுடைய மோகத்திற்கு உட்பட்டு சில பொருள்கள் அவர்களுக்கு பிரியம் மோதம் பிரமோதம் என்ற விருத்தியை கொடுக்கின்றது பிறகு இந்த விருத்தியும் ஜடமாக இருக்கின்றது இதில் ஆனந்தம் இல்லை இதில் ஆனந்தம் வர வேண்டும் என்றால் அது ஆத்மானந்தம் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் என்று நாம் பார்த்தோம் இவ்விதம் பொதுவாக மற்ற உபநிஷத்தில் மனதில் இருக்கின்ற சிதாபாசத்தை எடுத்து ஆத்மாவை சைத்தன்யம் என்று ஆத்மா அறிமுகப்படுத்தப்படும் தைத்திரிய உபநிஷத்தினுடைய விசேஷம் மனதில் இருக்கின்ற ஆனந்தத்தை எடுத்து பிரதிபிம்ப ஆனந்தத்தை எடுத்து ரிஃப்ளெக்ஷன் செய்யப்பட்ட ஆனந்தத்தை எடுத்து பிம்பானந்தமானது ஆத்மா என்று அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்விதம் ஐந்தாவது அனுவாகம் முடிவடைகின்றது ஐந்து தலைப்பு விஞ்ஞானமய கோஷக கர்த்தா சமஷ்டி வெஷ்டி உபாசனம் பலம் ஆனந்தமய கோஷத்தை அறிமுகப்படுத்துதல் அவயவ கல்பனா பிரியமோதம் என்பது இறுதியாக ஆத்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்துதல் இனி நாம் ஆறாவது அனுவாகத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு செல்வதற்கு முன் மீண்டும் முதல் ஐந்து அனுவாகத்தை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் இந்த தைத்திரிய உபநிஷத்தில் இரண்டாவது வள்ளியில் ஒன்பது அனுவாகங்கள் இருக்கின்றன இதில் முதல் ஐந்து அனுவாகம் ஒரு தலைப்பில் அடங்குகின்றது இனிமேல் வருகின்ற அனுவாகங்கள் வேறு கருத்து இதே கருத்து தான் அதனுடைய கண்டினியூட்டி தொடர்தல் என்பது வேறு விதத்தில் விசாரத்தை நாம் செய்ய இருக்கின்றோம் ஆகவே இந்த இரண்டாவது வள்ளியில் முதல் ஐந்து அனுவாகம் தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து செல்கின்றதுன்னா டெவலப்மெண்ட் சரியாக வருகின்றது இதற்கு பிறகு வருகின்ற கருத்து தனியாக விசாரத்தை துவங்க இருக்கின்றது ஆறு ஏழு எட்டு ஒன்பது அனுவாகங்கள் ஒவ்வொரு அனுவாகமும் தனித்தனியான கருத்துக்கள் வர இருக்கின்றது இப்போ இதை நம்ம ஞாபகப்படுத்தினோம்னா இந்த இரண்டாவது வள்ளியை எப்படி நம்ம பிராடாக ரெண்டாக பிரிக்கிறோம் முதல் ஐந்து அனுவாகம் பிறகு அடுத்த பகுதி என்று பிரிக்கின்றோம் இப்போ முதல் ஐந்து அனுவாகத்தில் நம்ம மூணே தலைப்பை ஞாபகம் வைத்து கொண்டால் போதும் முதல் தலைப்பு என்ன சூத்திர வாக்கியம் இந்த முதல் இப்பொழுது நாம் சுருக்கமாக முதல் ஐந்து அனுவாகத்தினுடைய சாரத்தை பார்க்கின்றோம் முதல் கருத்து சூத்திர வாக்கியம் சூத்திர வாக்கியம்னா ஞாபகம் இருக்கோ என்னது சூத்திர வாக்கியம் பிரம்மவிது ஆப்னோதி பரம் அதுதான் இந்த தைத்திரிய உபநிஷத்து முடிஞ்ச உடனே இந்த சூத்திர வாக்கியம் நம்மளுடைய மனதில் ஆழ்ந்து பதிந்திருக்க வேண்டும் பிரம்மவிது ஆப்னோதி பரம் இதில் என்ன மூன்று கருத்துக்கள் நாம் பார்த்தோம் பிரம்ம ஒரு கருத்து பரம்பொருள் விது அறிதல் இரண்டாவது கருத்து பரம் ஆப்னோதி பரத்தை அடைதல் மூன்றாவது கருத்து இப்போ சூத்திர வாக்கியத்தில் மூன்று தலைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரம்ம என்ற சொல் அதை அறிதல் என்பது பிறகு அதனுடைய பலன் பரத்தை அடைதல் இனி இரண்டாவதான தலைப்பு விருத்தி வாக்கியம் இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து தான் விருத்தி வாக்கியம் அது ஞாபகம் இருக்கோ விருத்தி வாக்கியம்ங்கிறது என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா சக விபஸ்சிதா விபஸ்சிதா பிரம்மணா சக அது விருத்தி வாக்கியம் இந்த விருத்தி வாக்கியம் என்ன செய்கின்றது சூத்திர வாக்கியத்தை விளக்குகிறது சூத்திர வாக்கியத்தில் மூன்று தலைப்புகள் பிரம்ம பரம்பொருள் அறிதல் பரத்தை அடைதல்
இந்த விருத்தி வாக்கியத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற சொல் பிரம்ம என்பதை விளக்குகின்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்தோம். பிறகு அதை எப்படி அறிய வேண்டும், அந்த பிரம்மத்தை எங்கு எப்படி அறிய வேண்டும், யோவேத நிகிதம் குகாயாம், தன்னுடைய ஹிருதய குகையில் ஆத்மாவாக அறிய வேண்டும். இப்படி அறிவதனுடைய பலன் என்ன, சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா விபஸ்சிதா, பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு அனைத்தையும் இவன் அடைகின்றான். அதற்கும் விளக்கம் பார்த்தோம், பூர்ணமான மன நிறைவை அடைகின்றான். இவ்விதம் சூத்திர வாக்கியம் முதல், அடுத்தது விருத்தி வாக்கியம். நம்ம இந்த இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்டு வாக்கியத்தையும் நம்முடைய மனதில் அப்படியே ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். எப்படியே உபநிஷத்தில் சொல்ற வாக்கியத்தை அப்படியே மனனம் செய்து கொள்ள வேண்டும். இனி மூன்றாவது கூறினால் வியாக்கியானம் அல்லது விளக்கம். மூன்றாவது தலைப்பு வியாக்கியானம். முதல் சூத்திர வாக்கியம், விருத்தி வாக்கியம். வியாக்கியானத்தினுடைய கான்செப்டை மட்டும் மனதில் இருந்தால் போதும், அதனுடைய சொற்கள் உபனிஷத் மந்திரம் மனதில் வைக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் எதுக்கு சாய்ஸ் கிடையாது, சூத்திர வாக்கியத்துக்கும் விருத்தி வாக்கியத்துக்கும் சாய்ஸ் கிடையாது. அதனுடைய அர்த்தத்தை விட்டு மனசில் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்கியம் மனதில் இருக்க வேண்டும், வியாக்கியானம் மட்டும் அதனுடைய தாத்பரியம் மனதில் இருந்தால் போதும். இந்த விளக்கம்ங்கிறது என்ன, சூத்திர வாக்கியத்தை விளக்கியது விருத்தி வாக்கியம், விருத்தி வாக்கியத்தை விளக்குவது வியாக்கியானம். வியாக்கியானம்னா அதிகமாக விளக்குதல். எப்படி விளக்கப்பட்டது என்றால், இந்த வியாக்கியானம் அத்தியாரோப அபவாதப்படி நடந்தது. அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல், அபவாதம் என்றால் நீக்குதல். இங்கு எப்படி அத்தியாரோபம் செய்யப்பட்டது, பஞ்ச பூத சிருஷ்டி துவாரா அத்தியாரோபக, பஞ்சபூதத்தை படைக்கப்பட்டதாக பிரம்மத்திடம் அத்தியாரோபம் செய்யப்பட்டது. அப்போ வியாக்கியானம்ங்கிற ஹெட்டில் எப்படி போட்டுக்கணும், அத்தியாரோபம் அபவாதம். அத்தியாரோபம்ங்கிற இடத்துல எப்படி நம்ம சார்ட் போடணும், பஞ்சபூத சிருஷ்டி. பிறகு அபவாதம்னா நீங்களே சொல்லிடலாம், பஞ்ச கோஷ துவாரா, பஞ்ச கோஷத்தின் மூலமாக அபவாதம். இப்போ வியாக்கியானம் அத்தியாரோப அபவாத முறைப்படி செய்யப்பட்டது. பஞ்சபூதத்தை பிரம்மத்திடம் அத்தியாரோபம் ஏற்றுவிக்கப்பட்டு பஞ்ச கோஷத்தின் மூலமாக அந்த பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கப்பட்டதை நீக்கப்பட்டது. அப்படி நீக்கப்பட்டதனுடைய கடைசி பலன் என்ன, ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. கடைசியில் எப்படி புரிஞ்சுக்கிறோம், யோவேத நிகிதம்னு சொல்லப்பட்டது. எப்படி அந்த பிரம்மத்தை அறியணும்னு சொன்னால், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பிரம்மத்தை மனசுக்குள்ளே அறியணும். எப்படி அறியறோம், நம்முடைய ஒவ்வொரு விருத்தியில் வர்ற ஆனந்தத்துக்கும் ஆதாரமானது அதிஷ்டானமானது. இப்போ நான் யார்னா, ஆனந்த சுரூபமான நான் பிரம்ம, மீதி அனைத்தும் அனாத்மா, அது நீக்கப்பட வேண்டியது. இவ்விதம் இந்த சிருஷ்டிக்கு கர்த்தாவாக அந்த ஈஸ்வரன் அல்லது பிரம்மன், எந்த பிரம்மன் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, இப்போ யார் இந்த சிருஷ்டிக்கு கர்த்தாவோ, அந்த பிரம்ம அல்லது ஈஸ்வர தத்துவம் என்னுடைய மனதில் எல்லா ஆனந்தத்திற்கும் ஆதாரமாக நானாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இவ்விதம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் முதல் ஐந்து அணுவாகம் முடிவடைகிறது. இப்பொழுது நாம் ஆறாவது அணுவாகத்திற்குள் செல்லலாம். முதல் மூன்று வரியை நாம் படித்துள்ளோம். இந்த ஆறாவது அணுவாகம் ததோ விதுரிதி, சந்தமேனம் ததோ விதுரிதி இரண்டாவது வரியிலேயே வருகின்றது. அசன்னேவசபவதின் ஆரம்பிச்சு ததக விதுரிதி,
அந்த இதி என்ற சொல் வரை ருக் மந்திரம். இந்த இடத்துல ருக் மந்திரம் முதல் ரெண்டு வரிக்குள்ள தான் வருகின்றது. அதற்கு பிறகு இந்த உபநிஷத் பேசுகின்றது. ருக் மந்திரம் வருகின்றது என்றால் எப்படி ருக் மந்திரம் வர முடியும்? இதற்கு முன் அணுவாக சொல்லியிருக்கணும், ததப்பேஷ ஸ்லோகோ பவதின்னு சொல்லி. அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா சொல்லி இருக்கின்றது. அங்கு என்ன சொல்லப்பட்டது? இந்த விஷயத்தில் வருகின்ற மந்திரமானது படிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டது. எந்த விஷயத்தில் என்றால், ஆனந்தமயத்திற்கு ஆதாரபூதமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவ விஷயத்தில் என்று பொருள். அப்போ இங்க ருக் மந்திரம் எதை பொறுத்தது? ஆனந்தமய கோஷத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம விஷயத்தில் இந்த ருக் மந்திரமானது படிக்கப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது. ஆனந்தமயத்தினுடைய அதிஷ்டானமான பிரம்மத்தை விளக்குகின்ற ருக் மந்திரம் இது என்று பொருள். இந்த ருக் மந்திரத்தில் ஆனந்த மய கோஷத்தினுடைய வ்யஷ்டி சமஷ்டி ஐக்கியமோ அல்லது உபாசனையோ பேசப்படவில்லை. அது எதற்கு சொல்லணும் என்று கேட்டால், ஒரு அனுபாகத்தை முடித்து அடுத்த அனுபாகத்தில் ருக் மந்திரம் இதுவரை எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால், உதாரணமாக மனோமயத்தை பற்றி பேசி ருக் மந்திரத்தை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அதில் என்ன வரும்? சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் உபாசனை வரும். அப்படி ஆனந்தமய கோஷத்தை பேசி மீண்டும் ருக் மந்திரம் பேசப்படும்னா ஆனந்தமய கோஷத்தினுடைய சமஷ்டி வெஷ்டி வரணுமா என்றால் வரவில்லை. காரணம் என்ன? ஆனந்தமய கோஷத்தை பற்றி பேசும் பொழுதே ஆனந்த ஆத்மா பேசப்பட்டு விட்டது. ஆகவே இங்கு என்ன வருகின்றது? இப்போ நம்ம படித்தோமே, அதுவரை இருக்கின்ற கருத்தானது சமஷ்டி வெஷ்டி ஐக்கியமோ உபாசனையோ அல்ல. பிறகு இங்கே என்ன கருத்து பேசப்படுகிறது என்றால், இரண்டு கருத்து பேசப்படுகிறது. ஒன்று ஸ்ரத்தா, வேல்யூ. ஸ்ரத்தை என்ற வேல்யூ இங்கு பேசப்படுகிறது. நம்ம படித்தமே அதுவரைக்கும், அல்லது இந்த விதுரிதி என்கின்ற ருக் மந்திரத்தில் இரண்டு கருத்துக்கள். ஒன்று ஸ்ரத்தை இங்கு குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது ஒரு சந்தேகமானது நீக்கப்படுகிறது. சம்சய நிவிருத்திகி, ஒரு சந்தேகம் நீக்கப்படுகிறது. அது இரண்டாவது கருத்து. முதல் கருத்து என்ன? ஸ்ரத்தையானது இங்கு பேசப்படுகிறது. இது எதற்கு ஸ்ரத்தையை பற்றி பேசணும், எதற்கு என்ன சந்தேகம், அதை என்ன நிவிருத்தி என்று பார்த்துவிட்டு உள்ளே நாம் செல்லலாம். இங்கு என்ன ஸ்ரத்தை என்றால், பிரம்மத்தை பற்றி சாஸ்திரம் பேசும் பொழுது அதனுடைய இருப்பில் நமக்கு சந்தேகம் வரலாம். காரணம் என்ன? ஒரு பொருளை பற்றி நம்ம பேசும் பொழுது அந்த சொல்லில் நமக்கு எப்போ நம்பிக்கை வரும்? அந்த பொருளை நாம் அனுபவிக்க வாய்ப்பு இருந்து, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை நம்ம நம்பிக்கொள்ளுவோம். அனுபவத்திற்கு வராத ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நமக்கு நம்பிக்கை வராது. இப்போ சொர்க்கலோகம் பிரம்மலோகமெல்லாம் இருக்குன்னு சொல்லி பிரம்மலோகத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது அவ்வளோ நம்பிக்கை வருமா? காரணம் என்ன? அதை பேசின உடனே அதை காமி, அதை நாம் பார்க்க முடியுமான்னா முடியாது. ஆகவே நமக்கு நம்பிக்கை வராது. ஆகவே அதே போல பிரம்ம விஷயத்திலும் நாம் அந்த பிரம்மத்தை அனுபவிக்க முடியாத காரணத்தினால் பிரம்மனுடைய இருப்பில் நமக்கு சந்தேகம் வரலாம். அப்படி சந்தேகப்படக்கூடாது, ஸ்ரத்தை இருக்க வேண்டும் என்று உபனிஷத் இங்கு ஸ்ரத்தையினுடைய பெருமையை கூறுகின்றது. வேதாந்தத்தில் ரெண்டு படியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் பிரம்மத்தை பற்றி உபனிஷத் சொல்லும் பொழுது ஸ்ரத்தையுடன் பிரம்ம அஸ்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்தின்னு என்ன? இருக்கின்றது, எக்ஸிஸ்டன்ஸ்
ஏதோ பிரம்மத்தை பற்றி பேசுது, அது இருக்குது என்கின்ற ஸ்ரத்தை நமக்கு வேண்டும். நம்ம வந்து சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் நம்முடைய சுயமான புத்தியை வச்சு ரொம்ப சிந்திச்சோம்னு வைத்துக்கொள்வோமே, நம்முடைய புத்தியை போகத்தில் பயன்படுத்தாமல் நல்ல தபஸெல்லாம் பண்ணி நம்முடைய புத்தியை சுயமாக சிந்திச்சோம்னா எவ்வளவு தூரம் செல்லலாம்? இந்த உலகமெல்லாம் நிலையற்றது, அசாரம் என்கின்ற வரைக்கும் நம்ம வந்துடலாம். அப்படி வந்தவர்கள் யார்? புத்த மதத்தில் ஒரு பிரிவினர்கள் இந்த உலகமே சூன்யம் என்று வந்தார்கள். ஆனால் அடுத்தபடி அவர்கள் தாண்டவில்லை, இந்த சூன்யந்தான் முடிவல்ல, ஆதாரமாக ஒரு வஸ்து பிரம்மன் இருக்கின்றதுங்கிற நிலைக்கு அவர்கள் வராததற்கு காரணம் என்ன? சாஸ்திரத்தின் மீது ஸ்ரத்த இல்லாத காரணத்தினால். காரணம் என்ன? அவர்கள் வேதமெல்லாம் தகுந்தது அல்ல என்று நீக்கிவிட்டார்கள். வேதத்தினுடைய முதல் பகுதியில் ஏதோ சில குறைகள் அந்த காலத்தில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அதற்காக அவர்கள் நீக்கிவிட்ட காரணத்தினால், ஸ்ரத்த இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய மதம் எப்படி முடிந்தது? ஒன்றுமே கிடையாது என்று முடிந்தது. அதில் ஒரு பாதி உண்மை இருக்கின்றது. நாம் பார்க்கின்ற உலகம் அசாரம், துக்கத்திற்கு காரணம் என்ற உண்மை இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஸ்ரத்த இல்லாத காரணத்தினால் ஆதாரமான பாசிட்டிவ் இருக்கின்ற பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே ஸ்ரத்தை என்பது மிக மிக முக்கியம், அது இங்கு பேசப்படுகிறது. இனி இரண்டாவது, பிரம்ம அஸ்மி என்கின்ற ஞானம் வரும்பொழுது ஸ்ரத்தை தேவையில்லை. முதல் படி என்ன சொன்னால், பிரம்ம அஸ்தி, அது ஸ்ரத்தை. அந்த பிரம்ம இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த பிரம்மனாக நான் இருக்கின்றேன்னு சொல்லும் பொழுது ஸ்ரத்தை வேணுமா? நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்ற கேள்விக்கு நீ ஸ்ரத்தையோடு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்ல வேண்டியது இருக்குமா? அது அறிவு, அது ஞானமாக இருக்கின்றது. ஆகவே பிரம்மன் நானாக இருக்கின்றேங்கிற இரண்டாவது படிக்கு வரும்பொழுது அங்கு ஸ்ரத்த இல்லை, அது அறிவாக இருக்கின்றது. இப்போ என்றைக்குமே அறிவு வந்து ஸ்ரத்தை வழியாகத்தான் வரும், ஸ்ரத்தைங்கிற டோர் வழியாக தான் ஞானம் வருமே தவிர அஸ்ரத்தையான மனசில் அறிவு வராது. அது யார் சொல்லியிருக்கா அப்படி? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், அழகாக பகவான் சொல்லியிருக்கார், ஸ்ரத்தை உடையவன்தான் ஞானத்தை அடைவான். இப்போ ஸ்ரத்தா துவாரா ஞானம், ஸ்ரத்தைங்கும் போது ஞானம் கிடையாது, அறிவு, அறிவு கிடையாது, ஆனால் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒருவன் புத்தி ஏன் ஸ்ரத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறான்னா, அது அவன் செய்திருக்கிற கர்மயோகம், செய்திருக்கிற தார்மீகமான வாழ்க்கை. அவன் தர்மப்படி வாழ்ந்திருந்தான்னா சரியான இடத்துல ஸ்ரத்த வரும், அது சாத்விகமான ஸ்ரத்தை வரும், பிறகு அவன் அந்த ஸ்ரத்தை ஞானமாக மாற்றுவான். இப்போ முதலில் ஸ்ரத்தைங்கிற வேல்யூ அஸ்தி அஸ்மி, பிரம்மன் இருக்கின்றது என்பது ஒரு படி, அது இருக்கின்றேங்கிற ஞானம் வருவது இரண்டாவது படி. இனி இரண்டாவது கருத்து என்னவென்று பார்த்தோம், சந்தேகத்தை நீக்குதல். இங்கு என்ன சந்தேகம் என்றால், இவ்வளவு நேரம் பிரம்மத்தை பற்றி பேசி கடைசியில் ஒரு பெரிய சந்தேகம், இப்படிப்பட்ட பிரம்மா ஒன்று இருக்கா? அதுதான் சந்தேகம். எப்பொழுதுனா அஞ்சு அணுவாகத்தை படித்து வந்ததுக்கப்புறம் என்ன சந்தேகம் நமக்கு வந்திருக்கு? இப்படியெல்லாம் சொல்கிற பிரம்மன் இருக்கா? அல்லது நல்லா அழகாக இருக்குது, கிளாஸ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, நோட்ஸ் எழுதுறதுக்கு நல்லா இருக்குது, இது வெறும் புஸ்தகத்தில் படிக்கிறது தானா? ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சும்மா சொல்கிறோமா, நிஜமாலுமே பிரம்மன் இருக்கின்றதா? அது அடுத்த சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம்னா, ஒரு சந்தேகம் வருதுன்னா அதுக்கு காரணம் சொல்லணும். நான் அவர் மீது சந்தேகப்படுறேன்னா உடனே எதுக்காக, என்ன காரணம்னு கேட்பார்கள். ஒரு காரணம் இல்லை சந்தேகப்படுறேன்னா அது சந்தேகம் அல்லவே. இப்போ சந்தேகத்துக்கு ஒரு காரணம் சொல்லணுமே, பல காரணம் சொல்லலாம். அதில் ஒரு காரணம், பிரம்ம நம்முடைய அனுபவத்திற்கான விஷயம் இல்லை, அதனால் அப்படி ஒரு பிரம்ம இருக்கான்னு சந்தேகம் வருது. இப்போ முதல் காரணம் என்ன?
சங்கராச்சாரியார் எழுதுறார், வியவகார அதீதத்துவாத், அது வியவகாரத்தை தாண்டி நிற்கின்ற காரணத்தினால் அந்த பிரம்மனுடைய இருப்பில் சந்தேகம் வருகின்றது. இதுக்கு வர்ற அடுத்த ரெண்டு அணுவாகம் இதுதான் டாபிக், பிரம்ம அஸ்திவா நவா, பிரம்ம இருக்கா இல்லையா, 6-7 இந்த ரெண்டு அணுவாக இதை பற்றி தான் பேசுது. அப்போ இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை நீக்கிற விசாரத்தை என்னென்னு நம்ம சொல்கிறோம், மனனம் என்கின்ற சாதனை. இப்போ முதல் 5 அணுவாகம் என்னென்னா, ஸ்ரவணம், பிரம்மத்தை பற்றி சொல்லியாச்சு, அடுத்தது சந்தேகம் வருகின்றது, இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது, அது எப்படி இருக்க முடியும், விதவிதமான சந்தேகங்கள் வரும்பொழுது இந்த ரெண்டு அணுவாகத்தில் பிரம்மனுடைய அஸ்தித்வம் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது, அதனுடைய பீஜம் இங்கு வருகின்றது. இதற்கு அடுத்தது சிஷ்யனுடைய கேள்வி வரும், அங்கு இந்த விசாரம் வர இருக்கின்றது. இப்போ இரண்டாவது கருத்து என்ன, அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் சக அசன் ஏவ பவதி. சக என்றால் ஒருவன் அசன் ஏவ பவதி, அசன் என்றால் இல்லாதவன், நான் எக்ஸிஸ்டன்ஸ், பவதி ஆகிவிடுகின்றான், ஒருவன் இல்லாதவன் ஆகிவிடுகின்றான், எ பர்சன் பிகம்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் முதல் வாக்கியத்தினுடைய பொருள். சக என்றால் ஒருவன், அசன் ஏவ பவதி, அவன் இல்லாதவனாகவே ஆகிவிடுகின்றான். எப்பொழுதுனா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து உபநிஷத் சொல்லுது அவன் இல்லாத ஆள், அவன் இருப்பு என்ற தன்மையையே இல்லாதவன் ஆகிவிடுகின்றான். எப்பொழுது, அசத் பிரம்ம இதி வேத சேத், சேத் என்றால் ஒரு கால், சேத் இன்கேஸ் ஒரு கால், வேத அவன் நினைத்தால், எவ்விதம் உபனிஷத் கொடுக்குது ஒரு கொட்டேஷன்ல, இவ்விதம் அவன் நினைத்தால், எவ்விதம் பிரம்ம அசத், பிரம்மன் இல்லை என்று, இதி என்றால் என்று, அது கொட்டேஷன், அசத் பிரம்ம இதி என்றால் பிரம்ம அசத் என்று, வேதச்சேத் ஒருவன் நினைத்தால், அப்படி ஒரு கொள்கையை கொண்டால் அவன் என்ன ஆகிறானா, அவனே இல்லாதவன் ஆகிவிடுகின்றான். இப்போ உபனிஷத் என்ன சொல்லுது, பிரம்மத்தை அசத்துன்னு ஒருத்தன் சொன்னா அவன் அசத் ஆகி விடுகின்றான். இப்ப அசன்னேவ சபவதி, அவனே அசத்தாகி விடுகின்றான், எவன், அசத் பிரம்மேதி வேதச்சேத், யார் பிரம்மத்தை அசத் என்று கூறுகிறார்களோ. இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, பிரம்ம அசத், பிரம்மன் இல்லை என்று, இதி வேதச்சேத் ஒருவன் நினைத்தால், அப்படிப்பட்ட கொள்கையை ஒருவன் கொண்டிருந்தால், சக அசத் அவன் அசன்பவதி, அசன்ன அவனும் இல்லாதவன் ஆகிவிடுகின்றான். பிறகு உபநிஷத் சொல்லுது, ஒரு கால் பிரம்மத்தை இருக்குன்னு சொன்ன அவன் என்ன ஆவானா, நம்மளே சொல்லிடலாம், பிரம்மனை இல்லைன்னு சொல்றவன் இல்லாதவன் ஆகிறான், பிரம்மனை இருக்குன்னு சொல்றவன் என்ன ஆகிறான், இருப்பவனாகின்றான். அதை உபநிஷத் சொல்கின்றது, அஸ்தி பிரம்ம இதி, அஸ்தின இருக்கின்றது, எது பிரம்ம, பிரம்மன் இருக்கின்றது என்று, சேத் வேத, வேத சேத் ஒருவன் அறிந்தால், ஒருவன் பிரம்மத்தை இருப்பதாக புரிந்து கொண்டால், பிறகு உபனிஷத் அதே பாணியில் சொல்லணும்னா சக சன்பவதின்னு சொல்லணும், அவன் இருப்பவன் ஆகின்றான்னு சொல்லலாம். இப்போ அசத்துன்னு நினைச்சா அவன் அசன் ஆகிறான், சத்துன்னு நினைச்சா சன் ஆகிறான்னு சொல்லணும். அதற்கு பதிலாக உபனிஷத் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட மனிதர்களை சத்புருஷன் என்று ரிஷிகள் மேலானவர்கள் கூறுகிறார்கள், அப்படி உபனிஷத் கூறுகிறது.
ஏனம் சந்தம் ததக விதுகு. சந்தம் என்றால் சத் புருஷன், சத் இருப்பவன். ஏனம் என்றால் பிரம்மத்தை இருக்கிறது என்று நினைப்பவன். இவனை சந்தம் சத் புருஷன் என்று ததக, அவன் யாது காரணத்தினால் பிரம்ம இருக்கின்றது என்று நினைக்கிறானோ அதனால் விதுகு, விதுகுனா அறிகிறார்கள், கூறுகிறார்கள் ரிஷிகள் அல்லது ஞானிகள் அல்லது பெரியவர்கள். இதி, இதிங்கிறதோட ருக் மந்திரமானது முடிவடைகின்றது. இப்ப இதில் என்ன நமக்கு கிடைக்கின்றது? பிரம்மத்தை சத் என்று சொன்னால் அவன் சத் ஆகின்றான், பிரம்மத்தை அசத் என்று சொன்னால் அவன் அசத் ஆகின்றான். இவ்வளவுதான் இங்க சொல்லியிருக்கு. இங்க சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம அறிமுகப்படுத்தினதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்றால் விசாரம் செய்து பார்த்தால் நமக்கு கிடைக்கும். ஒரு கால் பிரம்மத்தை நான் ஒன்னால புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பிரம்மத்தை இருப்பதாக ஏற்றுக்கொள். அங்க ஸ்ரத்தை மறைமுகமாக இருக்கின்ற பிரம்ம உனக்கு புரியலினாலும் கூட, எனக்கு கிளாஸே புரிய மாட்டேங்குது, அன்னமய கோஷம் வரைக்கும் தான் புரிஞ்சுது, பிராணமய கோஷத்திலிருந்து புரியலேனா, புரியாவிட்டாலும் உபனிஷத் என்ன சொல்லுது? அஸ்தி பிரம்ம, பிரம்ம இருப்பதாக நீ ஏற்றுக்கொள். அப்படி நீ ஏற்றுக்கொண்டால் ஏனம் அப்படிப்பட்ட அவனை சந்தம், சந்தம்னா சத்புருஷனாக விதுகு அறிகிறார்கள், பேசப்படுகின்றது. இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா என்னன்னா அவனே அசத் ஆகி விடுகின்றான். இப்ப இதிலிருந்து பிரம்மனுடைய இருப்பில் சந்தேகம் வருகின்றது. ஸ்ரத்தை இங்கு புகட்டப்பட்டது, பிரம்மன் இருக்குன்னு சொல்லி ஆக வேண்டும். அது உன்னால புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இருக்கின்றதுங்கிற ஸ்ரத்தை நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒரு கருத்து. பிறகு அந்த பிரம்மத்தினுடைய இருப்பிலேயே சந்தேகமானது வந்துள்ளது. இதனுடைய அடிப்படையில தான் அடுத்த பகுதியானது வர இருக்கின்றது. அடுத்த பகுதி ஒரு மாணவன் கேள்வி கேட்பான், அதற்கு பதிலாக வரும். இதில் சந்தம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கின்றது, அசத் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கின்றது. எந்த இடத்துல அசத்துங்கிற சொல்? பிரம்மத்தை அசத்துன்னு நினைத்தால்ங்கிறதுக்கு ஒரே பொருள் தான். பிரம்மன் இல்லைன்னு நீ நினைத்தால் நீ இல்லாதவன் ஆகிவிடுகிறாய். அந்த இல்லாதவனாக நீ ஆகிவிடுகிறாய் என்பதற்கும், பிரம்மத்தை இருப்பதாக நீ நினைத்தால் நீ இருப்பவன் ஆகிறாய். சந்தம், நீ சத்புருஷன் என்ற சொல்கின்ற இடத்தில் இரண்டு பொருள் இருக்கின்றது. அது சத் அல்லது அசத், இந்த ரெண்டுக்கும் ரெண்டு பொருள் இருக்கின்றது. என்ன இரண்டு பொருள்? முதலில் அசத்துங்கிறதுக்கே பார்க்கலாம், அதே பொருளை சத்துங்கிற இடத்துலையும் நாம் சேர்த்தி கொள்ளலாம். அசன் பவதி என்பதற்கு முதல் பொருள் அசத் சமக பவதின் அர்த்தம். நீ பிரம்ம இல்லைன்னு சொன்னா நீயே இல்லாதவன் ஆகிவிடுவாய் என்பதனுடைய பொருள் இல்லாதவனுக்கு சமமாக ஆகிவிடுவாய் என்பது பொருள். பிரம்மத்தை இல்லைன்னு சொல்றவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுறாங்களா என்ன? ரொம்ப பேர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்களே இல்லை இல்லைன்னு சொல்லி, அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்கன்னா. உபனிஷத் சொல்லுது இல்லை, இல்லை என்ற சொல்லினுடைய பொருள் இல்லாததற்கு சமம் என்று பொருள். அப்ப முதல் பொருள் என்ன? எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொன்னா லைக் நான் எக்ஸிஸ்டன்ஸ், இல்லாதது போல. அது எப்படி இல்லாதது போல என்றால், அதுக்கு அழகாக ஒரு விளக்கம் சொல்கிறார் ஒரு ஆசிரியர், அந்த பிரம்மந்தான் ஆத்மாவாக இருக்கு. ஆத்மாவாக இருக்கிற, தானாக இருக்கிற பிரம்மத்தை இல்லைன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தானே இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தமாகின்றது. இப்போ நானே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் பிரம்மன் இல்லைன்னு சொல்றது. ஒருத்தன் பிரம்மன் இல்லைன்னு சொன்னா அவன் எதை சொல்றான்? நான் இல்லைன்னு சொல்கின்றான். இப்போ நான் இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு தான் இல்லாதவன் தான். இவ்விதம் சில பேர்த்துக்கு பணம் கையில் இருக்கும், அவங்களுக்கு போதிய அளவு இருக்கிற மாதிரி என்ன வராது, அப்போ இல்லைன்னு நினைத்து கொள்வார்கள். அப்போ அவர்கள் யாருன்னா இல்லாதவர்கள் தான். அது இருந்தும்
இல்லாதவர்கள். அதேபோல பிரம்மன் ஆத்மாவாக இருக்கின்றது, ஆத்மாவாக இருக்கின்ற பிரம்மத்தை இல்லைன்னு சொல்பவர்கள் அவர்கள் இல்லாமைக்கு சமம். அது முதல் பொருள். இனி இதே பொருளை சந்தம்னு சொன்னால் என்ன பொருள் எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் சன் என்றால் அவர்கள் உண்மையில் இருக்கிறார்கள். இப்போ உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களை தான் ஒரு மனுஷனாக பாப்புலேஷனாக உபநிஷத் கவுண்ட் பண்ணும், மீதி ஆளுகளையெல்லாம் அது கவுண்டிங்க்கு எடுத்துக்காது. யார் பிரம்ம இருக்குன்னு சொல்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் இருக்கிறார்கள். இனி இரண்டாவது பொருள், அசத் என்பதற்கு இல்லாதவன் ஆகின்றான் என்பதற்கு பொருள் புருஷார்த்த அயோக்யக பவதி. புருஷார்த்த அயோக்யக அல்லது அபுருஷார்த்த சம்பந்தி பவதி. இதெல்லாம் நான் விளக்கக்கூடாது. புருஷார்த்த சம்பந்தி என்றால் என்ன, புருஷார்த்தம் என்றால் என்ன, தர்மார்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு, இங்கு குறிப்பாக மோக்ஷம் அல்லது ஏதாவது புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்துக்கு அயோக்கியன் ஆகிவிடுவான், அவன் வாழ்க்கையில் எந்த புருஷார்த்தத்தையும் அடைய முடியாது. புருஷார்த்தம் அயோக்கியம்னா என்ன அர்த்தம், தர்மத்தை அடைய முடியாது, இன்பத்தை அடைய முடியாது, தேவையான பொருளை அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. பிறகு எதை அடைவான்னா துக்கத்தை அடைவான். இப்ப அசத் பவதின்னு சொன்னா துக்கத்தை அடைவான் அர்த்தம். புருஷார்த்தத்தை அடைய முடியாதுன்னா என்ன அர்த்தம், புருஷார்த்தம்னா என்ன, நம்மால் தேடப்படுவது நாடப்படுவது. இவன் அதை ஏன் அடைய முடியாது, அதற்கு என்ன காரணம் என்றால், பிரம்ம என்கின்ற ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆகின்றான். காரணம் என்ன, வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாததற்கு சமம். வேதத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேதத்தில் வகுத்து கொடுத்த வர்ணாசிரம தர்மத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவன் தர்மாசிரமத்தை வர்ணாசிரமத்தில் சொல்லப்பட்டுள்ள தர்மங்களை நல்லது கெட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய ராகத்வேஷப்படி இருக்கும். அவனுடைய ராகத்வேஷப்படி வாழ்க்கை இருந்தால் அவன் தர்மத்தையோ மோட்சத்தையோ அடைய முடியுமா, அப்போ புருஷார்த்தத்தோடு சம்பந்தம் கிடையாது. இப்போ எங்கிருந்து எங்கே சம்பந்தம் வருது, பிரம்மத்தை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் அவன் வேதத்தை ஒத்துக்க மாட்டான். வேதத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேதத்தில் கூறியுள்ள தர்மா தர்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்மா தர்மங்களை ஒருவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் வாழ்க்கை இருக்கும். அப்படி வாழ்பவன் பாபத்தை தான் சம்பாதிப்பான், புண்ணியத்தை சம்பாதிக்க முடியாது, தர்மமும் கிடையாது, காமமும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது, மோக்ஷமும் கிடையாது. அப்படிப்பட்டவன் இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். சில பேர் குழந்தைய மேலே கோபம் வந்தால் என்ன சொல்லுவாங்க, நீ இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான்னு சொல்லுவாங்க. அதுதான் உபநிஷத் சொல்கின்றது, அசன் பவதி, அவன் இல்லாததற்கு சமம். சில பேர்த்துக்கு பொருள் ரொம்ப இருந்து யாருக்குமே கொடுக்கலைன்னா என்ன சொல்லுவார்கள், அவங்கிட்ட பணம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். அதனுடைய அர்த்தம் என்ன, பிரயோஜனப்படாதது. பிரயோஜனப்படாமல் ஒன்றை நம்ம வச்சிருந்தோம்னா இங்கே சொன்னபடி அசத் அல்லது அசன், அது இருந்தும் இல்லாதது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா என்னென்ன பயன்படுத்தாமையே நாசமாயிரும், அது அசத்துக்கு சமம். இனி நம்ம சந்தம்ங்கிற இடத்துல என்ன சொல்லலாம், புருஷார்த்த யோக்யக அல்லது சாது. சாது பவதி, சாது பவத்தின்னா அவன் ஒரு சாதுவாகின்றான். முதல்ல தர்மத்தை அடைவான், இன்பத்தை அடைவான், வேணுங்கிற அர்த்தத்தை அடைவான். பிறகு அப்படியே அவனுக்கு வைராக்கியம் வந்து மோட்சத்தை அடைவான். அப்படி புருஷார்த்தத்தை அவன் அடைகின்றான். இப்ப சந்தம் என்றால் சாது, சாது மார்க்கஸ்தம், சாது மார்க்கத்தில் இருப்பவன், புருஷார்த்தத்தை அடைபவன் ஆகின்றான். யார், பிரம்ம அஸ்தி வேதச்சேத், பிரம்ம இருக்குன்னு சொல்றவன் உண்மையிலேயே இருக்கான், அவன் புருஷார்த்தத்தை அடைவான்.
பிரம்மன் இல்லை என்று சொல்பவன் அவன் இல்லாததற்கு சமம், அவன் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைய மாட்டான். இதி இதி என்பது ருக் மந்திரமானது முடிவடைகிறது. இனி அடுத்தது, தஸ்யைஷ ஏவ ஷாரீர ஆத்மா யஃப் பூர்வஸ்ய. இந்த வார்த்தைகள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ. தஸ்யைஷ ஏவ ஷாரீர ஆத்மா யஃப் பூர்வஸ்யன்னு ரெண்டாவது அனுவாகத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. இந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்கின்றது, ஆனந்த மயத்தை மட்டும் அறிமுகப்படுத்தி அதற்குள்ளேயே ஆனந்த பிரம்மத்தை சொல்லி விட்டது. ஆனந்த மயத்தை ஆனந்த மயம்னு சொல்லவில்லை. அந்த காரியத்தை இந்த இடத்துல உபனிஷத் செய்கின்றது. எப்படி என்றால், தஸ்ய பூர்வஸ்ய, இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு முன்னாடி என்னமய கோஷம் பேசப்பட்டது, விஞ்ஞானமய கோஷம். அப்போ தஸ்ய பூர்வஸ்யங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, விஞ்ஞானமய கோஷத்தினுடைய. பூர்வஸ்யங்கிறது கடைசியில் இருக்கு, தஸ்யங்கிறது முதல்ல இருக்கு, ரெண்டையும் நம்ம சேர்த்திக்கணும்னு பார்த்துருக்கோம். தஸ்ய பூர்வஸ்ய விஞ்ஞானமயத்துக்கு யக ஏஷக, எந்த ஒன்று ஷாரீர ஆத்மா, அந்த கோஷத்துக்கு ஆத்மாவாக எது இருக்கின்றதோ அது எது, ஆனந்தமயக அஸ்தி. இப்ப யக ஏஷக ஆத்மாங்கிறது ஆனந்தமய கோஷத்தை குறிக்கின்றது. இது வந்து ரெண்டாவது கோஷத்திலிருந்து ஆரம்பித்து சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கோஷத்துக்கும் ஷாரீர ஆத்மாங்கிற பேர் கொடுக்கப்பட்டது. பிராணமய கோஷத்துக்கு ஷாரீர ஆத்மான்னு பேர். அது எதற்குள்ள இருக்கு, அன்னமய கோஷத்துக்குள்ள இருக்கிற ஷாரீர ஆத்மா. மனோமய கோஷத்துக்கு பிராணமய கோஷத்துக்குள்ள இருக்கு. அதே போல ஆனந்தமய கோஷம் எங்க இருக்குன்னா, அது ஆனந்தமய கோஷத்துக்குள்ள விஞ்ஞானமய கோஷமானது இருக்கின்றது என்று உபனிஷத்தானது இந்த ஆனந்தமய கோஷத்தை ஆனந்தமய கோஷமாக மாற்றுகிறது. ஆனந்தமயம்னு சொன்னாவே அது கோஷம்தான். ஆனந்தகன்னு சொன்ன ஆத்மா, அங்க மயம்னு சொன்னாவே கோஷம். சில சமயத்துல மயகங்கிற சொல்லுக்கு இனியொரு அர்த்தமும் பார்த்திருக்கோம். என்ன அர்த்தம் பார்த்திருக்கோம், சொரூபம்னு ஒரு அர்த்தம் பார்த்திருக்கோம். சின்மயக சைத்தன்ய மயக என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, சைத்தன்யத்தினுடைய விகாரம்னு அர்த்தம் அல்ல, சைத்தன்ய சொரூபம். ஆத்மா சின்மயகன்னு சொன்னா சைத்தன்ய சுரூபம்னு அர்த்தம். அதே போல ஆனந்த மயகன்னு சாதாரணமா சொன்னா ஆனந்தமய கோஷத்தை தான் குறிக்கின்றது. பிறகு ஆத்மா என்னன்னா ஆனந்த சுரூபம், பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா. இத்துடன் ஐந்தாவது அனுவாகத்தில் ஒட்டிட்டு இருந்த ஒரு சின்ன கருத்தும் முடிவடைகிறது. உபனிஷத்து வந்து ஸ்ரத்தையை நமக்கு புகட்டி பிரம்மனுடைய இருப்பில் ஒரு சந்தேகத்தை வேற கிளப்பி விட்டு விட்டது. இனி இதே ஆறாவது அனுவாகத்தில் அடுத்த பகுதியில் சிஷ்யன் வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றான். இப்பொழுது அடுத்த பகுதி, அதாதோனு பிரஷ்னாஹ உத வித்வானமும் லோகம் ப்ரேத்ய கஷ்சன கச்சதி. ஆஹோ வித்வானமும் லோகம் ப்ரேத்ய கஷ்சித் சமஷ்ணுதா ஓம். இதுவரை பார்க்கலாம். இந்த பகுதியில் புதிய தலைப்பு ஆரம்பம் ஆகின்றது. அத என்ற சொல் அதை குறிக்கின்றது. முதலில் இருக்கின்ற சொல் அத. அத என்றால் இவ்விதம் உபதேசம் செய்ததற்கு பிறகு என்று பொருள். ஆஃப்டர் டீச்சிங் இஸ் ஓவர். அத என்றால்
இவ்விதம் உபதேசம் செய்ததற்கு பிறகு என்று பொருள். பிறகு அதகன்னு இனியொரு சொல் இருக்கு, அதாதோனு பிரஷ்னாகா. அதங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? தேர் ஆஃப்டர், ஆஃப்டர் டீச்சிங், இவ்விதம் உபதேசம் செய்ததற்கு பிறகு. அத என்றால் தேர்ஃபோர். தேர்ஃபோர்னா என்ன அர்த்தம்? மாணவனுடைய மனதில் சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால். சின்ன சொல்லுதான் அதக, அதுக்கு என்ன அர்த்தம்? சின்ஸ் தேர் இஸ் டவுட், சந்தேகம் மனதில் இருக்கின்ற காரணத்தினால். சந்தேகம் மனசுல இருந்தா என்ன செய்யணும்னா, அப்படியே வச்சுக்கணுமானா என்ன செய்யணும்? கேள்வியை கேட்க வேண்டும். ஆகவே உபநிஷத் சொல்கின்றது அனுப்ரஷ்னாகா. அனுப்ரஷ்னாகா என்றால் இந்த கேள்விகள் வருகின்றது. உபநிஷத் சொல்லுது இந்த உபதேசத்திற்கு பிறகு மாணவனுடைய மனசுல சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற ஃபாலோயிங், இப்பொழுது சொல்ல போகின்ற கேள்வியானது எழுந்துள்ளது. அந்த கேள்வி வந்து மாணவனுடைய வாக்கியம். மாணவன் கேட்கறான் உதா வித்வானமும் லோகம் பிரேத்தியங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்டனுடைய குவஸ்டின், மாணவனுடைய பேச்சு. உபனிஷத் அறிமுகப்படுத்துகிறது சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால். சில பேர்த்துக்கு ஒண்ணுமே கேட்காம சந்தேகம் வரும், இங்க அப்படி இல்லை. இவ்வளவு தூரம் கேட்டதற்கு பிறகு சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் அணு பிரஷ்னாகா. பிரஷ்னாகான சந்தேகங்கள் ப்ளூரல், ஒரு கேள்வியோட மாணவன் நிக்க போறதில்லை, பல கேள்விகள். ஆகவே சந்தேகங்கள் இருக்கின்றது. பிரஷ்னாகான சந்தேகம் இல்லை, குவஸ்டின். சந்தேகங்கிறதுக்கு சம்சயக, பிரஷ்னாகான கேள்விகள். அணு பிரஷ்னாகா என்றால் என்ன? இந்த உபதேசத்தை ஒட்டிய கேள்விகள். என்ன, சில சமயங்களில் சத்சங்கம்னு சொல்லி சத்சங்கம் வச்சா நம்ம கிளாஸ்ல போதிச்சதுக்கும் கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத சத்சங்கங்கள் வரும். நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கிற கேள்விக்கும் நம்ம கிளாஸ்ல உபதேசிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா, அப்படி இல்லாம அணு பிரஷ்னாகா. அங்க அணுங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது? இங்கு உபதேசம் செய்யப்பட்ட கருத்தை ஒட்டி கேள்விகள் வருகின்றது. இங்கு கேள்விகள் கேட்கப்படுகின்றது. யாரால்? மாணவனால் கேள்விகள் கேட்கப்படுகிறது. குவஸ்டின் பேஸ்ட் ஆன் டீச்சிங் அர்த்தம். இப்போ முதல் பரியில உபநிஷத்தை அறிமுகப்படுத்துகிறது. இவ்விதம் உபதேசம் செய்ததற்கு பிறகு மாணவனுடைய மனதில் சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற கேள்விகள் இருக்கின்றன. இனி என்ன கேள்வி என்று நாம் பார்க்க வேண்டும். மூன்று கேள்விகள் இருக்கின்றது. முதல் கேள்வி, முதலில் பிரம்ம அஸ்திவா, பிரம்மன் இருக்கின்றதா என்பது முதல் கேள்வி. அந்த கேள்வி வந்து இங்கு நேரடியாக சொல்லப்படவில்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. முதல்ல பிரம்ம இருக்கா? இனி வருகின்ற பகுதியில் பிரம்மனை இருக்குன்னு நிலைநாட்டுகின்ற பதில்களை நாம் எடுக்க இருக்கின்றோம். ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால, நிமித்த காரணம், உபாதான காரணம், எல்லாம் விதவிதமான பதில்கள் வர இருக்கின்றது. இப்போ முதல் கேள்வி என்ன? பிரம்ம இருக்கின்றதா? இரண்டாவது கேள்வி, ஞானியானவன் பிரம்மத்தை அடைகின்றானா இல்லையா? பிரளய காலத்தில் ஞானியானவன் பிரம்மத்தை அடைவானா இல்லையா? உயிரோடு இருக்கும்போதல்ல, இறந்ததற்கு பிறகு. பிரேத்தியங்கிற சொல் இதில் இருக்கு. இறந்ததற்கு பிறகு ஞானியானவன் பிரம்மத்தை அடைவானா இல்லையா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அஞ்ஞானியானவன் பிரம்மத்தை அடைவானா இல்லையா? இது மூன்றாவது கேள்வி. இதுதான் இங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள். என்னென்ன கேள்வி? பிரம்ம இருக்கா முதல் கேள்வி. இரண்டாவது, அப்படி இருந்தால் ஞானி பிரம்மத்தை அடைகின்றானா இறந்ததற்கு பிறகு?
உயிரோடு இருக்கும்போது ஜீவன் முக்தியை பற்றி பேசலை, இறந்ததற்கு பிறகு ஞானி பிரம்மத்திடம் போறானா? மூணாவது கேள்வி, அஜ்ஞானி பிரம்மத்திடம் போறானா? இதுதான் மூணாவது கேள்வி. இதில் வந்து பிரம்ம அஸ்தி வாங்கிறதுக்கு பிறகு பதில் பார்ப்போம், பிரம்ம இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பதில் வேறு. ஞானி பிரம்மத்தை அடையிறானா அஜ்ஞானி பிரம்மத்தை அடையிறானாங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னாலும் அந்த பதிலில் ஆசிரியர் மாட்டிக்குவார். எப்படி? ஞானி பிரம்மத்தை அடைகிறான் என்று சொன்னார், அதில் ஒரு தோஷம் வரும். இல்லை அஜ்ஞானியும் பிரம்மத்தை அடையிறான், ரெண்டு பேருமே பிரம்மத்தை அடையிறான்னு சொன்னாலும் தோஷம் வரும். இல்லை ஞானி அடையிறதில்ல அஜ்ஞானி தான் அடையிறான்னு அது பெரிய தோஷம், அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு ஞானத்தை அடையணும்? அப்படி என்ன பதில் சொன்னாலும் தோஷம் இருக்குது. அது எப்படி? பிரம்மனை வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு அறிமுகப்படுத்தப்பட்டாச்சு, எல்லாத்துக்கும் பிரம்மந்தான் காரணம். இப்போ ஞானி மட்டும் பிரம்மத்தை அடையிறான்னு சொன்னால் என்ன தோஷம் வரும்? அஜ்ஞானி பிரம்மத்திடமிருந்து வல்லைன்னு ஆயிரும். ஏன்னா ஞானி தானே பிரம்மத்தை போய் அடையிறான் பிரளய காலத்தில். இப்போ அஜ்ஞானி யார்னா பிரம்மனிடமிருந்து வராதவன் அஜ்ஞானின்னு ஆயிரும். இது இந்த தோஷம் வந்துருமேன்னு சொல்லி பயந்துட்டு ஞானி மட்டும் பிரளய காலத்தை பிரம்ம தடையலை அஜ்ஞானியும் சேர்ந்து அடையிறான்னு சொன்னால் கஷ்டப்பட்டு எதற்கு ஞானத்தை அடையணும்? ஞானியும் எப்படியும் பிரளய காலத்தில் ஞானியும் அடையிறான் அஜ்ஞானியும் அடையிறான், எதற்கு கஷ்டப்பட்டு ஞானத்தை அடையணும்? ஞானத்தை அடையிறது சுலபம், அதுக்கு இந்த சாதன சதுர்த்திய சம்பத்தின்னு சொல்கிறாங்களே அதை அடையிறது தான் கஷ்டமாக இருக்குது, அதை கஷ்டப்பட்டு அடைஞ்சு எதுக்கு ஞானத்தை அடையணும்? இப்போ குருவான நீங்கள் ஞானி மட்டும் பிரம்மத்தை அடையிறான்னு சொன்னால் பிரம்ம ந சர்வ காரணம், பிரம்ம எல்லாத்துக்கும் காரணம்னு நீங்கள் சொன்னது தப்பாயிரும். ஞானி அஜ்ஞானி ரெண்டு பேருமே பிரம்மத்தை அடையிறான்னு சொன்னால் தான் பிரம்ம எல்லாத்துக்கும் காரணம்னு நிலைநாட்ட முடியும்னா எதற்கு கஷ்டப்பட்டு ஞானத்தை அடைய வேண்டும்? இந்த எண்ணத்தை மனசில் வச்சுட்டு சிஷ்யன் கேள்வியை கேட்கின்றான். இந்த பகுதியையும் பதிலையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.